ஹை வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்டென்ட் அப்படின்னா, டிஎன்இஏ 2021 இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கிற டவுட்ஸ். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்திருக்கு, அதை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. முக்கியமாக ரீஅப்ளை பண்ணலாமா, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அப்லோட் பண்ணணுமா, ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா, அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே கொடுக்க போகிற அந்த டேட்டா எல்லாமே ஃபிக்ஸ்டு, அதாவது அந்த டேட்டாவை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால் எந்த ஒரு டேட்டா நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, லைக் அ நேம், டேட் ஆஃப் பர்த், மார்க்ஸ், இந்த மாதிரி எந்த ஒரு டேட்டாவை நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் சரி கரெக்டாக கொடுங்க. எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அடுத்ததாக, நீங்கள் கொடுக்க போகிற அந்த இமெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கணும். உங்கள் கையில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கூடவே வச்சிருக்கிற அந்த ஒரு மொபைல் நம்பரை நீங்கள் கொடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அடுத்ததாக, இந்த சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ் அப்படின்றது உங்கள் நேட்டிவ் பிளேஸோட ஸ்டேட்டஸ், அதாவது மாநகராட்சி, நகராட்சி, பஞ்சாயத்து அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு நேம் தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் நேட்டிவ் பிளேஸ், இப்போ இருக்கிற ஏதோ ஒரு பிளேஸில் மாறி இருப்பீங்க, அந்த பிளேஸில் உங்கள் நேட்டிவ் எதுவோ அதோட சிவிக் ஸ்டேட்டஸை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதாவது மாநகராட்சியா, நகராட்சியா, பஞ்சாயத்தா, அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே முனிசிபாலிட்டி, கார்பரேஷன் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்கள் நேட்டிவ் பிளேஸுக்கு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். தென் அடுத்ததாக, ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆப்ஷன் தான், ரெண்டே ரெண்டு ஸ்காலர்ஷிப் தான். ஃபஸ்ட் கிராஜுவேட் இல்லை அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு வேளை எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியில் வரீங்க அப்படின்றப்ப அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் அதர் கம்யூனிட்டி அப்படின்றப்ப ஃபஸ்ட் கிராஜுவேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஒரே டைமில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, ரெண்டில் ஏதோ ஒன்று. அண்ட் எது பெஸ்ட் அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்காலர்ஷிப், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அந்த ஸ்காலர்ஷிப் தான் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. அதை தான் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் அங்கே கூடவே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், கன்வெர்ட்டட் கிறிஸ்டின் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஒருவேளை எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருந்து கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றப்ப நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான், நீங்கள் ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லை அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வரீங்க அப்படின்றப்ப உங்களுக்கான அந்த டிஎஃப்சி சென்டர் எங்கே அப்படின்னா, சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் தரமணி, சென்னையில் இருக்கிற அந்த ஒரு காலேஜில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் சென்டர் இருக்குது. மற்றவங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே அந்த சென்டர் வருதோ, உங்கள் ஊருக்கு பக்கத்தில், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நியரஸ்ட் எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஊருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். மாற்றி சூஸ் பண்ணிடாதீங்க, தென் தேவையில்லாமல் நீங்கள் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி அலையிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக, கடைசியாக நம்ம பார்க்க போகிறது, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், இதுதான் நிறைய பேர் டவுட்டாக கேட்குறாங்க. நம்ம ஒவ்வொரு டைமும் சொல்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப டைம் இருக்குது, நிறைய நாள் இருக்குது, அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணி என்னென்ன கேட்குறாங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு டைமே சொல்லிகிட்ருக்கிறோம். பட் இருந்தாலுமே இன்றைக்கி ஃபஸ்ட் டேவே நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் டவுட் கேட்குறதுலேருந்து பார்த்தா அதுதான் தெரியுது. ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை அமௌண்ட் பே பண்ணல அப்படின்றப்ப தாராளமாக நீங்கள் ரீஅப்ளை பண்ணலாம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த ரீஅப்ளை பண்ணுறதுக்கு மெயினாக டூ திங் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படின்னா, உங்கள் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி புதுசாக கொடுக்கணும். ஸோ வேற ஒரு மொபைல் நம்பர் அண்ட் வேற ஒரு இமெயில் ஐடியை நீங்கள் கொடுங்க. அண்ட் என்ன மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதெல்லாம் ஆக்டிவாக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த மொபைல் நம்பர் உங்கள் கையில் கூடவே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு மொபைல் நம்பர், அதுக்கப்புறமா அந்த இமெயில் ஐடியை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரீஅப்ளை பண்ணலாம், தப்பே இல்லை, அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, கண்டிப்பாக ரீஅப்ளை பண்ணலாம். சப்போஸ் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்றப்ப, பட் புது மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப, அமௌண்ட் நான் பே பண்ணிட்டேன் சார், இப்போ நான் ரீஅப்ளை பண்ணலாமா அப்படின்னா, உங்களோட மிஸ்டேக் என்ன அப்படின்றத பார்த்து ஒரு மேஜர் மிஸ்டேக்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் யோசிக்காதீங்க, தாராளமாக ரீஅப்ளை பண்ணுங்கள். அமௌண்ட் போனால் போயிட்டு போகுது. ஒரு 500க்கு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா பின்னாடி ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கணும், ஐயோ இந்த மிஸ்டேக் ஆயிடுச்சு, இதனால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருமா அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கணும். அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ அந்த 500க்காக நீங்கள் யோசிக்காதீங்க, நீங்கள் கண்டிப்பாக ரீஅப்ளை பண்ணிடுங்க.
ஏதோ ஒரு மேஜர் மிஸ்டேக்காக இருந்தது அப்படின்னா. அண்ட் இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டெமோ வீடியோ அந்த வெப்சைட்லேயே இருக்குது. நம்ம டிஎன்இஏ ஆன்லைன் வெப்சைட்டில் இருக்குது. அந்த வெப்சைட்டில் இருக்கிற அந்த டெமோ வீடியோவை பார்த்து நீங்கள் உங்கள் டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேர் கேட்குற இன்னொரு முக்கியமான ஒரு டவுட் என்ன அப்படின்னா, எங்கே சார் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ எப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னா, பேமெண்ட்டை முடித்த வாட்டி தான். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஆப்ஷன் அங்கே காமிக்கும், சர்டிஃபிகேட் அப்லோட் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா சர்டிஃபிகேட்டுமே அப்லோட் பண்ணணுமா அப்படின்னா, கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். நீங்கள் அதை கிளைம் பண்ணுறீங்க அப்படின்றப்ப, ஃபஸ்ட் கிராஜுவேட் இல்லை அப்படின்னா எஸ்சி எஸ்சிஎஸ் ஸ்காலர்ஷிப் எல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்றப்ப, நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் ப்ரூஃபை நீங்கள் அட்டாச் பண்ணியே ஆகணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இதை தவிர வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.